இந்தியா வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதா. அட இந்தியர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதா. கலை வளர்ந்தது இங்கேதான், காதல் சொன்னது இங்கேதான். ஆ மடையன் ஒத்துக்கணும் மட்டும் இல்லாம இவர் எப்படின்னா எல்லாம் தெரியும், மியூசிக் தெரியும், தபலா வாசிக்கு தெரியும், எல்லாம் பண்ண தெரியும். அதை பத்தி நான் ஆராய்ச்சியில ஈடுபட்டு பாதி நாள் போய் இப்ப இந்த மியூட் சிம்பிள்ங்கிறது அவங்க வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. மியூட் ஆயிருப்பா எடுத்து அப்ப என்ன பண்ணா அதே வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா ஆச்சு. ஜெயச்சந்திரன் பெரிய படம் நடிக்கிறான்டா. ஆக்சுவலா அதை சைட்ல போட்டது எந்த தியேட்டருமே பாருங்க. கிடையை பொறுத்த வரைக்கும் எங்க ஆத்தா கிட்ட சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன். பேர் எதுக்கு நான் செய்ய போட்டேன். பாண்டியன் அவர்களுக்கும் ராமராஜன் அவர்களுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. அது என்ன ஒற்றுமை? ஒரு தம்பி சாட்சி கூட்டலே, ஒரு தம்பி குத்தவாளி கூட்டலே. அண்டே வக்கீல் அது பார்க்கும்போது நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. இந்த பர்டிகுலர் சீன்ல தான் எங்க டைரக்டர் வேற மாதிரி யோசிச்சாரு. 3 நிமிஷத்துல 150 வயசு பேசுறேன். எல்லாமே ஒரே வயசு கேக்குறேன். பாக்யராஜும் அம்மாராதும் கலந்துரும். இப்ப நான் 1 நிமிஷத்துல 1/2 கிலோ வயசு பண்றேன், 2 கிலோ வயசு பண்றேன். ரஞ்சிதா, ரஞ்சிதா இவங்களுக்கு கிடைச்சதா கைலாசா பாஸ்போர்ட்? யாரும் விளையாடும் தோட்டம் தினந்தோறும் ஆட்டம் பாட்டம் போட்டாலும் கொள்ளும் பொண்ணு தரும் சாமி. பாக்கலையா அந்த படத்துல கார்த்திக் வந்து போலீஸா இருப்பாரு, அதுக்கு ஒரு விங்க வச்சிருப்பாரு. அப்போ ஒரு ரொமான்டிக் தான். பொம்பளை போலீஸ காலிச்சிருக்காரு. ராஸ்கல் வீட்டுல இருக்கிற சண்டையை உன்னால தீர்த்து வைக்க முடியல. நீ யூனியன் ஆபீஸ் போய் அங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய சண்டையை எப்படா தீர்த்து வைப்ப? விசு சாரே அதை யோசிக்கல. இது எங்களோட ரைட்ஸ், இதை யாரும் எடுக்க கூடாது. ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஆதரன் நிகழ்ச்சியில வந்து நம்ம பிரசன்ஸ் ஆஃப் ஷோவில் பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது தப்பு பண்ணாங்கன்னா, ரொம்ப ஒரு முட்டாள்தனமான விஷயம் பண்ணாங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, மாங்காய் மடையறான் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா 3 பேர் வந்து மாங்காய் மடையன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சுத்திட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. இவங்க ரொம்பவே பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் வச்சு பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பார்த்தீங்க. சொல்லிட்டே போலாம். ஒரு டீசர் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? ஒரு டீசர்னாலுமே அதுல வந்து ஒரு டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஆனா உலகத்திலேயே முதல் முறையா மியூட் பண்ணி ஒரு டீசரை போட்டுட்டு அதுலயும் போயிட்டு எல்லாம் அந்த மியூட் பட்டனை கிளிக் பண்ணி என்னடா சவுண்ட் வரல, ஒரு தப்பு, ஆனா சிரிக்கிற சவுண்ட் மட்டும் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான டீசர் போட்டிருந்தாங்க. அதை தவிர்த்து இவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோ, 3 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி. என்னையா இது டிராமாவா அப்படின்னா, இல்ல டிராமாவும் இல்ல ஸ்டாண்டப் காமெடியா, 3 பேரா என்னையா பண்றீங்க? ஆனா போறவங்க எல்லாம் எந்திரிச்சு வர மனசே வரல. 2 மணி நேரம் நடந்த பிறகு மிகப்பெரிய ஷோ, அதை பத்தி தான் பேச போறோம். நிறைய வைரலான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி நிறைய பேச வேண்டியது. நிறைய பேர் திட்டுறாங்க இவங்களை போட்டு. பாவம், தல ரசிகர்கள்லாம் பிடிச்சி யோ நீ யாரையா அட பேசுறதுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. கேட்போம். வாங்கல, வணக்கம். மாங்காய் ஐடியட்ஸ் மாதிரி மாங்காய் ஐடியட்ஸ் இல்லைங்களா? எப்படி இருக்கீங்க? இது தபலா வணக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நான் பேச முடியாதவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமா. டு ஸ்டார்ட் வித், நீங்க 2 பேரும் நல்ல ஃபேமிலியர். உங்களை பத்தி, நீங்க ஒரு கார்பரேட்ல இருக்கக்கூடிய காமெடியன் இல்லைங்களா? கார்பரேட் சைட்ல, கார்பரேட்ல இருக்க காமெடியன். கார்பரேட் காமெடியன். அவர் ஒரு கார்பரேட்ல HR இருக்காரு, அவர் நீங்க கார்பரேட் காமெடியன் சொல்றீங்க. ஸோ கார்பரேட்டுக்கும் டிவிக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. நானும் அதுதான் ஃபர்ஸ்ட் டிவியில ஷோஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கார்பரேட் இவர் ஒரு ரேடியோக்கு போயிட்டாரு, நான் கார்பரேட் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கூட இருக்கிறதுனால எப்பவுமே அந்த காமெடி ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த கார்பரேட்ல நடக்கிற விஷயத்த வச்சு நிறைய காமெடி பண்ணி, அப்பதான் ஸ்டாண்டப் காமெடி புதுசா நம்ம ஊர்ல வந்தது. ஸோ ஸ்டாண்டப் ஷோஸ் நிறைய பண்ணி, அதுக்கப்புறம் ஏன் இந்த மிக்சரை இந்த ஸ்டாண்டப் உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வந்தது தான் வந்து இந்த மாங்காய் ஐடியட்ஸோட ஒரு ஃப்ளேவர். ஸோ இது எல்லாம் சேர்ந்த கலவை, அதையும் தாண்டி புனிதமானது மாதிரி. ஸோ இதுதான் ஒரு ஸோ இவ்வளோ நேரம் இவரை பத்தி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேர் பத்தி சொல்ல தேவையில்ல, டெய்லி டிவியில பாத்துக்கிட்டே இருக்கலாம். அண்ட் உங்களை 3 பேரும் டெய்லி டிவியில பாக்கணும், நியூஸா வாசிக்கிறேன். டெய்லி டிவியில பாக்கணும். பாடலோட ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா இருக்கும். அப்படியா? ஏன்னா அவர் தபலா எல்லாம் கொண்டு வந்தாங்கனால ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணதுனாலதான் நீங்க. சாதாரணமா எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா தமிழ் சினிமாவை வந்து ரொம்ப பிரைஸ் பண்ற மாதிரி ஒரு அற்புதமான. கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு வரலாறு சொல்ற மாதிரி, ஒரு தத்துவம் சொல்ற மாதிரி, ஒரு உண்மையை சொல்ற மாதிரி அந்த பாட்டு வந்து. ஃபர்ஸ்ட் அது பாட்டு என்ன படம்? ஆண்பாவம். ஆண்பாவம் ஆண்பாவம் படத்துல இசைஞான லீலாஜா மியூசிக்ல வந்த பாட்டு.
ரைட்ஸ் எல்லாம் கேட்டாங்க தெரியாது. ரெடி 1 2 3 4 இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சினிமாதான். ஆனா இந்தியர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சினிமாதான். ஆனா எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். கலை வளர்ந்தது இங்கேதான், காதல் சொன்னது இங்கேதான். கலை வளர்ந்தது இங்கேதான், காதல் சொன்னது இங்கேதான். வளர்த்தது ஆட்சி பொடிச்சது இந்த சினிமாதான். ஆட்சி அமைச்சது இந்த சினிமாதான். ஆட்சி பிடிச்சது இந்த சினிமாதா. அமெரிக்காவில் ஆட்சி வளர்ச்சது இந்த சினிமாதா. ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த விஷயத்தை வந்து இன்னொருத்த பார்த்துட்டு அவன் பாராட்டி அவன் எடுத்துட்டு போயிட்டான். பாருங்க பழமொழி சொல்லுவாங்கல்ல, வெள்ளம் திங்கிறது ஒருத்தன், விரல் சூப்பர் இன்னொருத்தன். அந்த மாதிரி ஒருத்தன் போனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு அது மட்டும் தான் புரியுது, விரல் சூப்பர் இல்ல. அது மாதிரி இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? சார் நான் தான் முனை அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதான் இங்கேயும் நடந்தது. நான் வந்து ரொம்ப வருஷமா வந்து தொலைக்காட்சியில பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த, டிவியில எல்லாரும் பார்த்து ரசிச்ச ஒரு விஷயத்த, எனக்கு முன்னாடியே ஸ்டேஜ்ல ஒருத்தர் பண்றாப்ல பண்ணிட்டு அதை வந்து அங்கேருந்து ஒருத்தர் வந்து போன்ல இருந்து வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. எடுத்தோன்னே உடனே வந்து, சார் இதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்கு, யாரும் எடுக்காதீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். அப்போ சொல்றாரு, இதை கண்டுபிடிச்சதுனோ அதை வந்தான் அப்படிங்கிற. அப்ப நான் யோசிச்சேன், இப்ப நான் யாரு? அதுக்கப்புறம் அப்ப நான் என்ன பண்ண உடனே, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கரையேறிட்டேன். இந்த ஊர்ல இல்ல, சிங்கப்பூர்ல இருக்கும்போது, சிங்கப்பூர்ல நான் வந்து ஒரு ஷோக்காக போயிருக்கும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து சிங்கப்பூர்ல சகுந்தலாஸ் ரெஸ்டாரண்ட் வாசல்ல உட்காந்து எந்த ஷோ நடந்தது, அந்த ஷோ நடந்த தியேட்டர் இருக்கும்ல அந்த ஸ்பேஸ், அதோட ஓனர் அவரு, என்னோட ஃப்ரெண்டு தேவசகன் ஜோசப் போலீஸ் அவரு, அவர்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னாரு. நான் வேணா போய் சுற்றுலா அப்படின்னு நானே அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆறுதல் சொன்னா நான் போய் வச்சேன். நான் சொல்றதை பார்த்தா ஒரு ஏதோ ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல சாப்பிட்ட மாதிரி தெரியும். நான் வெஜிடேரியன் சுற்றுலா ஸ்டிக்கா. ஓகே, அந்த இடத்துல வந்து உட்காந்து அப்பதான் நான் சொன்னேன், நான் தான் சார் அந்த மாங்கா முனையான். ஏன் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பேர் இருக்கு? வியாத மங்க ஐடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போன் பண்ணி உங்கள்கிட்ட. அவர் வந்து தான் மடையன் ஒத்துக்கணும் மட்டும் இல்லாம கூட ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு மடையர்கள் சென்னையில இருக்காங்க. ஆமா, ஏன்னா மாங்கா இடியட்னு தான் ஃபர்ஸ்ட் வச்சேன், மாங்கா இடியட் அப்படின்னு உடனே அவர் சூப்பர் தன் நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்புறமா யோசிச்சேன், இவங்க ரெண்டு பேரும் ஏத்தோன்னு, ஏய் சாரி இடியட்ஸ். ஏன்னா இவரு அதே மாதிரி ஒரு 10 இயர்ஸ் கார்பரேட்ல இருந்தான்னு சொன்னோம் இல்லையா, 2004-05 வந்து நாங்கள் நானும் இவரெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணப்போ பழக்கம். அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நான் கலக்கு போதை ஏர் பண்ணப்போ ஒரு கான்செப்டில் பண்ணி வின் பண்ணோம். அந்த டைமில் நிறைய கான்செப்ட்லாம் புதுசாக யோசிச்சு நானும் இவரும் பண்ணுவோம். அது பண்ணிட்டு அப்புறம் லோக்கலில் எங்கேயாவது வந்து பண்ணிட்டு விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதே ஒருத்தர் எடுத்து பெரிய லெவலில் பண்ணி, அவர் சார் அவரது பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் பண்ணது தானே அது அப்படின்னா, அப்போ பார்த்தேன் சார் ஆராய்ச்சியில ஈடுபட்டு பாதி நாள் போய் இது தப்லா தானா, தப்லால நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படி. அதாவது என்னன்னா, இவருக்கு தப்லா வாசிப்பாரு, தர்புகா தானே, தர்புகா தர்புகா வாசிப்பாரு, ட்ரம்ஸ் பிளா வாசிப்பாரு, கீபோர்ட் வீணை, வீணை வாசிப்பேன். இவ்வளவு விஷயம் நிறைய பேர் தெரியாது, இவ்வளவு வாசி தெரிஞ்சதுல வாசிப்பேன் அப்படின்ட்டு இப்படியே உட்காந்துருப்பாரு. நீ தான் அந்த அடுத்த இடியட் அப்படின்னு. அதனால யோசிச்சோம், எங்களுடைய நண்பர்கள் உண்மையா சொல்லணும்னா எங்களுடைய ஸ்கூல் காலேஜ் நண்பர்கள் எல்லாருமே அவங்க சொன்ன விஷயம்தான் இந்த இடியட்ஸ்ங்கிறது. நீங்க ரியலி அன் இடியட் அப்படின்னாங்க. ஏன்னா யாருமே அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த டைம்ல காலேஜ் ஸ்கூல் டைம்ல நாங்க பண்ண ஹிலேரியஸான சில விஷயங்கள், நண்பர்கள் விழுந்து விழுந்து சிரிச்ச விஷயங்கள், இன்னைக்கு அதெல்லாம் நிறைய பேர் ரைட்ஸாக எடுத்து ஷோவாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கண்டென்ட் நீங்கள் இப்போ பண்ணால் கூட வர முடியும். அதுதான் எங்களுடைய ஃபீல் ஆஃப் தி ஷோவே. அந்த நண்பர்களுக்கு, அந்த மாதிரியான ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய இந்த விஷயங்களை கனெக்ட் பண்ணி பண்ணோன்றதுக்காகவே இதை கொண்டு வந்திருக்கோம்.
அதான் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் கோலிவுட் நாங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஷோவே. எக்ஸாக்ட்லி, நாங்கள் ரசித்த சினிமா அதான். நாங்க வந்து அதுக்கப்புறம் இவ்வளவு பேர் பண்ணிட்டாங்களே, நம்ம பண்ணதே பண்ணாங்களே என்று யோசிக்காம ஒரு 10 days தான் மீட் பண்ணோம். அதுக்கு மேல ஒரு பயங்கரமான கண்டென்ட் எங்களுக்கு வந்துருச்சு. அதனால வந்து நாங்க எடுத்த எக்கச்சக்கமான கண்டென்ட்ல சிலதை ஒதுக்கி வச்சிட்டோம். 2.0 வச்சுக்கலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் கோலிவுட் நாங்க யோசிச்ச விஷயங்கள் வந்து முதல்ல யோசிச்சதே இந்த ஷோல இல்ல, அதுக்கப்புறம் யோசிச்சு யோசிச்சு வச்சதுதான். சோ அதனால இப்ப ஒரு 10 ஷோ பண்றதுக்கான கண்டென்ட் எங்க கிட்ட இருக்கு. சோ அந்த லெவலுக்கு புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. சோ அதனால வந்து இந்த ஷோ வந்து இதுவே வந்து ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்ததுனால, சோ இதுக்கு பின்னாடியும் முன்னோட்டமும் பின்னோட்டமும் பயங்கரமா இருக்கும்ன்றது எங்களோட எதிர்பார்ப்பு. என்ன இருக்கு அப்படி அந்த மியூட்டட் ட்ரைலர்ல எல்லாருமே உள்ள போயிட்டு நிஜமாலுமே நிறைய பேர், நானுமே வந்து பார்த்த உடனே அந்த இயற்கையா முறையில வாழ்றது அப்படின்னு நம்ம வந்து ஃபுல்லா இந்த டிஜிட்டலுக்கு மாறிட்டோம். சாதாரணமா நம்ம வந்து இப்போ காலையில இருந்து பேப்பர் படிக்கிறது, புத்தகம் படிக்கிறது, அந்த மாதிரி பழக்கம் போயிடுச்சு. ஆனா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா காலையில இருந்து போன் பார்ப்பாங்க. இப்ப இந்த மியூட் சிம்பிள்ங்கிறது அவங்கவுங்க வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. மியூட் ஆயிருக்கா எடுத்துரு, இது வந்து ஒன்றிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணா அதே வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா வச்சாச்சு. வச்சோன்னா எல்லாரும் டிவோம் பண்ணா நானே பக்கத்துவங்க வந்து பார்த்தாடி பார்த்தோன்னா உடனே வரல அப்படி வரும் சவுண்ட் வரும். திருப்பி மியூட் சிம்பிள், நான் எப்ப மியூட் பண்ணேன், திரும்பி மறுபடியும் சவுண்ட் வரும். சோ என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து மியூட் பண்ணனாலும் போட்டு திருப்பி எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு பாத்துருக்காரு, சவுண்டை கரெக்டா வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பாத்துருக்காரு. இது மாதிரி நடந்தது காரணம் என்னன்னா அதை மியூட் பண்ணதுதான். அப்ப என்னன்னா அவங்க ரெகுலரா இன்னைக்கு வந்து எல்லாரும் காலைல போன்ல தான் அப்படியே பார்த்துருக்காங்க. சோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும்ல, அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐடியா. அண்ட் என்ன இருக்கு அந்த ஷோல அப்படியே விழுந்து சிரிக்காங்க. வாட் இஸ் தி கண்டென்ட் பிஹைண்ட் தி ஷோ, என்னதான் இருக்கு அந்த ஷோ உள்ள, என்னெல்லாம் இருக்கும்னா தமிழ் சினிமால இருந்த எல்லா விஷயமும் அதுல இருக்கும். அது வந்து ஒரு ஷோன்றது ஒரு படம் மாதிரியே பார்க்கலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி தான், என்னன்னா வந்து இப்போ நிறைய பேர் கேட்கறாங்க என்னைக்கு டிவியில டெலிகாஸ்ட்ன்றாங்க, என்னைக்கு சில பேர் கேட்கறாங்க எப்போ இந்த படம் ரிலீஸ்னு கேட்கறாங்க. சில பேர் ப்ரொமோஷன் வந்து போஸ்டர்லாம் படம் நினைச்சிட்டாங்க, காசி ஏதோ ஒரு தியேட்டர் போட்டு அந்த தியேட்டர் இல்லாத காரணத்தினால. என்ன நிஜமாவே நேத்தி டெல்லியில என் ஃப்ரெண்டுக்கு அவங்க அப்பா இங்க சென்னையில இருக்காரு, ஜெயச்சந்திரன் பெரிய படம் நடிக்கிறான்டா, ஆல்பர்ட் தியேட்டர் அந்த தியேட்டர்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த தியேட்டர் படம்லாம் போட்டு வந்திருக்கிறா, நீ வந்து இருந்தனா என்ன கூப்பிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு மெசேஜ் அமைச்சு அவன் என்ன ஆக்சுவலா என்ன சைட்ல போட்டது எந்த தியேட்டருமே இல்ல, சஃபேர் அதான் கேட்டாங்க, சஃபேர் அலங்காரம் அதெல்லாம் காமதே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் கேட்டாரு இவ்வளவு பழைய தியேட்டர்ல போட்டிருக்கீங்களே அவருக்கு அந்த தியேட்டர் மூட்டாங்கன்னு கூட தெரியாது, இவ்வளவு பழைய தியேட்டர்ல போட்டிருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சு சத்தியம் சங்கம் எல்லாம் தெரிஞ்சவங்க தானே ஏசி பண்ணிட்டாங்களான்னு ஒருத்தர் டவுட் வரக்கு, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. ஆமா, இது எதனால சொன்னா இது வந்து இட்ஸ் எ லைவ் ஸ்டேஜ் ஷோ. ஏன்னா லைவ் ஸ்டேஜ் ஷோ பாக்குற ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு குறையறாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காகவே இது வந்து பண்ணோம். ஏன்னா ஸ்டாண்டப்ங்கிறது ரெண்டு பரிணாமம் ஆயிடுச்சு. ஒன்னு ஒரு பட்டிமன்றத்துல இருந்து வந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்டாண்டப் பேச்சாளர்கள் அந்த ஸ்டைல், இன்னொன்னு இங்கிலீஷ்ல இருந்தே காப்பி பண்ணி பண்ற ஸ்டாண்டப். என்னன்னா அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மாதிரி இது ஒரு பஞ்ச் லைன் எதிர்பார்த்து நீங்க உட்காருவீங்க, இந்த இடத்துல ஒரு பஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது அது நம்ம ஊருக்கு இன்னும் வரல. அதனால நம்ம ஆடியன்ஸ்க்கும் அந்த ஸ்டாண்டப்க்கும் கேப் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா நாங்க ஒரு லெவல்ல ஸ்டாண்டப் பண்றோம், ஆடியன்ஸ் இந்த லெவலுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எங்களோட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஸ்டாண்டப்பா ஆடியன்ஸுக்கு கொண்டு போகலாம். அவங்க பார்த்து அந்த பட்டிமன்றம் பார்த்து ரசிக்கிற ரசிகர்களும் இதை ரசிப்பாங்க, இங்கிலீஷ் ஸ்டாண்டப் பார்க்குற ரசிகர்களும் ரசிப்பாங்க. அதை விட முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸுங்கிறவங்க வந்து சினிமாவை ஆன அதனால் வளர்க்கப்பட்ட ரசிகர்கள். இங்கே அரசியல் தலைவர்களே சினிமா சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் சினிமாவோட வாழ்க்கை ஒன்றி போச்சு, டிவி சினிமாவோட ஒன்றி இருக்கு, நம்ம பார்க்குற கண்டென்ட் எல்லாமே சினிமாவோட ஒன்றி இருக்கு அப்படிங்கிறனால. ஸோ அதெல்லாம் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்மி ஸ்டாண்டப் ஷோ அப்படின்னு போட்டு முழுக்க முழுக்க திரைப்படங்கள் தான். நான் அவர் சொன்ன மாதிரி என்னன்னா 80s இப்போ வரைக்கும் நம்ம சின்ன வயசுல பார்த்த படங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை அப்படியே சும்மா அந்த படத்தை பத்தி அப்படியே கதை மாதிரி சொல்லியிருக்கோம், வேற எதுவும் ஒன்று கிடையாது. இந்த படத்துல இது வந்தது, இந்த படத்துல இது வந்தது, இது உங்களால எப்படி பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். முக்கியமா ஒரு பேஸ் லைனா சொல்லணும்னா இப்போ இருக்கிற படங்கள் எல்லாத்துக்கும் வந்து விமர்சனங்கள் இருக்குல்ல, ஒரு விமர்சனம் பண்றாங்க இந்த படத்துல இவர் இந்த மாதிரி வந்து கார்த்திக் இப்படி நடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி வந்து தனுஷ் வந்து இந்த பாட்டுக்கு இப்படி டான்ஸ் ஆடிருக்கலாம், விஜய் வந்து இந்த படத்துக்கு இப்படி ஃபைட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு விமர்சனம் வருது. 80s வந்து விமர்சனமே கிடையாது, ஏதாவது ஒரு பத்திரிகையில விமர்சனம் வரும் அவ்வளவுதான். ஸோ அப்போ இந்த மாதிரி விமர்சனங்கள் இல்லாத காலத்துல வந்த படங்களை பத்தி திருப்பி எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் ஒரு ஷோ. இந்த ஹோல் ஷோ இஸ் அபவுட். உதாரணம் சில டீசர்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம், உதாரணத்துக்கு இந்த இந்த வாய்ஸ் எடுத்துக்கங்களேன், ஒரு டீசர் சும்மா ஒன்று ஒரு லீட் எடுத்து கொடுக்கலாம், லீட் 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 எடுத்துக்கோங்க பாருங்க
எடையை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஆத்தா கிட்ட சொல்லுதோ அதைத்தான் நான் செய்வேன். வேறு எதையும் நான் செய்ய மாட்டேன். முன்வாசனை பாண்டியன். இப்போ பாண்டியன் அவர்களுக்கும் ராமராஜன் அவர்களுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. அது என்ன ஒற்றுமை? அது என்ன ஒற்றுமை? அது நீங்கள் லைவாக ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம். இதான் மேம். ஆனால் என்னன்னா, ஆனால் அதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு, ரொம்ப ஹிலேரியஸான ஒரு கண்டென்ட் இருக்கு. அதாவது நிஜமாவே அந்த ஒத்துமை வந்து நீங்க நினைக்கிற ஒத்துமை கிடையாது. அது வெளியிலேருந்து பார்த்து நாங்கள் ஸ்டாண்டப்பாக அதை கனெக்ட் பண்ற ஒத்துமை தான். இப்போ என்ன இதுன்னா, இப்போ அவர் சொன்னதுதான், எவ்வளோ சிம்பிளான விஷயம் தான். ராமராஜ படமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாண்டியன் படமும் பார்த்துருப்போம். நான் என்ன பண்ண, ரெண்டு பேர் படத்தையும் இப்படி பார்த்துட்டு இன்னும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஒரு விஷயத்த பண்ணோன்னா அதுக்கு ஒரு தனி ரெஸ்பான்ஸ். ஓ, இவரும் இவரும் இப்படிதான் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கீ நோட் தமிழ் சினிமாவா நம்ம ரசித்த ஒரு பாணி அப்படிங்கிற அந்த கீ நோட் பேஸ் லைன் யார் பண்ணது? தமிழ் சேனல்ல ஒரு படம், தூர்தர்ஷன்லயோ ஏதோ ஒரு சேனல்ல ஒரு பழைய படம் ஒன்று பார்க்கும்போது, அது பார்க்கும்போது நமக்கு திடீர்னு தியேட்டர்ல இது வீட்டில் உட்காந்து சிரிப்பு வரும். சிரிப்பு வந்தது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, மச்சி நீ இந்த படம் ஒன்று பார்த்தா, வாழ்க்கையில் இருக்கிற நடக்கிற பிரச்சனைலாம் தாண்டி அந்த படத்தை ஏதோ ஒன்று பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்கன்னா. அது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே பேச முடியும். அப்படி எங்க மூணு பேருக்கும் வந்து அந்த படங்கள் நிஜமா நாங்கள் பயந்து தான் இந்த ஷோவை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். இந்த ரசிகர்கள் வந்து சிரிப்பாங்களா மாட்டாங்களா, நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்களான்னு எங்களுக்கே ஆச்சரியம். ஏன்னா ஒன்றரை மணி நேரம் தான் நாங்கள் கண்டென்ட் வச்சோம், இதுக்கு மேலே வச்சா தகட்டி தகட்டிட போகுது, எல்லாம் பிரஜராக ஆட போகுதுன்னு. எங்களுக்கு தெரியவும் தெரியுது, ஷோ பாக்குறவங்களுக்கு எப்படி அது வந்து கனெக்ட் ஆகும்னு நான் யோசிச்சேன். ஆனா பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆயிருக்கு. அவங்க வந்து இன்னும் இன்ஃபேக்ட் என்னன்னா, ஒரு இடத்துல அவங்க எல்லாம் எடுத்து அவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க. நான் ஒரு படம், அது என்ன படம்னா அப்படின்னு டக்குன்னு அவங்க எடுத்துட்டாங்க. சார் அது இந்த படம் சார் அப்படின்னா, உட்காந்துட்டீங்களா வாங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவு, ஏன்னா அது ஒரு ஜாலியான ஒரு விஷயம். அது இது ஈஸியா பண்றதுக்கு என்னன்னா, எங்களுக்கு வந்து அந்த படத்துல இருந்து நாங்க தனியா பேசுறதோட நாங்க பேசின டைலாக்ஸ் தான் ஜாஸ்தி. சில டைம் வந்து ஒரு ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஒரு நாள் ஆதவன் நான் ஃபோன் பண்ணேன், அத விதி டபுளை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா அப்படின்னு. சோ இதெல்லாம் வந்து சிவாஜி பேசின டைலாக். இது அந்த டைலாக் பேசினாவே போதும் நாங்க என்ன இப்போ அதான் சொல்லுவோம். இவரு இவரு வந்து இவர் அடுத்த வாரம் வந்து ஊருக்கு போறாரு. ஊருக்கு போறேன் பாத்தியா அப்படி நிலைமையே, ஒரு ஃப்ரெண்டு குவைத்துல, ஒரு ஃப்ரெண்ட் ஸ்ரீநகர்ல, இன்னொருத்தே ஊர்லயே இல்ல. இது வந்து படிக்காம படத்துல சிவாஜி சொல்றது, ஒரு தம்பி சாட்சி கூட்டலே, ஒரு தம்பி குத்தவாளி கூட்டலே, அண்டே ஒரு வக்கீல் என்னன்னா. இதுக்கு எதுக்கு சொல்றா, ஒரு ஷோனா நிறைய பேர் ஜஸ்ட் ஒரு மைக்ல ஸ்டாண்ட் அப் பண்ணுவாங்க. ஒரு மூணு பேர்னா ஒருத்தர் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அடுத்த ஆக்டுக்கு இன்னொருத்தர் வருவாரு. நாங்க மூணு பேரும் ஒரே இடத்துல 2 hours நின்ன இடத்துலயே அப்படியே பண்ணோம். வித் எங்களுக்கு பேக்ரவுண்டு ஸ்கோருக்கு எங்களுக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரா பேண்ட் ஒன்று சப்போர்ட்டு, ப்ளஸ் சப்போர்ட்டுக்காக உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி வாலில் விஷுவல் கண்டென்ட்டும் பேரலாக போயிட்டு இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்கி ஒர்க்கு. அடுத்த சீன் வந்துருமா வராதா அந்த டென்ஷனே இல்லை. எங்கள் டீம் அவ்வளோ, நான் ஒர்க் பண்ணது என்னன்னா, டீம் நாங்கள் வந்து ஒரு 80s கேங்காக இருந்தாலும் எங்க கூட ஒர்க் பண்ண டீம் எல்லாம் எங்க, அவங்க எல்லாம் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 10 நாள் ஆனா சிங்க் ஆயிடுச்சு. இல்ல எங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த யங் டீம் வந்து சிரிக்கிறாங்களான்ற டெஸ்ட் பண்றதே எங்களுடைய வேலை. இந்த விஷுவல்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து அதை பிளே பண்ணும்போது அவங்க சிரிக்கிறாங்களா, அந்த பசங்க சிஸ்டம் முன்னாடி உட்காந்து சிரிச்சு சிரிச்சு விடும்போது இருக்கும்போது தீவிர ஃபேன் ஆஃப் ரஜினா என்ன அப்படின்னப்போ, சார் அந்த ப்ராப்ளம் என்னடா, அந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சரே வரல, என்ன கொஞ்சம் இங்கே பார்க்கண்ணா அப்படின்னு. சோ அது ஒரு ராஜேந்திரன் என்னோட ஆபீஸ் ஒருத்தருக்கும், ராஜேந்திரன் என்னென்னமோ நீங்க கேளுங்கள். அதுல வந்து ஆமா அந்த பேரோட சட்டம் சொல்லித்தர நான் இருக்கேன் ராஜா ஸ்ரீதர்.
நிஜமா நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, இத அங்கையோட நிறுத்திட்டோம். இது வந்து இந்த மாதிரி பண்ணிருந்தா நாங்க வேற ஏதோ பண்ணிருக்கலாம். எங்களுக்கு தெரியல எங்களுக்கு, அதாவது என்னன்னா நாங்க என்ன நினைச்சோம்னா இது நமக்குள்ள ஜாலியா பேசி சிரிக்கிற விஷயம் அப்படின்னு நினைச்சோம். அப்புறம்தான் தெரிஞ்சதே இல்ல, மக்கள் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணணும். இப்ப கூட பாருங்க, நம்ம ஷூட் பண்ணும்போது இந்த பாட்டை அவர் கேட்டுக்கிறான்னு தெரியாது, ஆனா கேமராமேன் வந்து அந்த அல்ஜிபிரா சொல்லும் போது அப்படி தட்டி சிரிக்கிறாரு. என்ன அப்படின்னா ஜாலியா இருக்கு. இருந்தாலும் அப்பவே வடிவேல் சொல்லிட்டாரு, கணக்கு பண்ற பிகர் வேற, கணக்கு பாக்குற பிகர் வேற. அதான் சொல்றேன், இப்ப நான் ஒண்ணு வாசிக்கிறேன் சரிங்களா. இது ஒரு படத்துல ரீரெக்கார்டிங், எந்த படம் எந்த சீனு அப்படின்ட்டு நீங்க மட்டும் இல்ல பாக்குற வியூவர்ஸும் இதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, கெஸ் பண்ணும் கமெண்ட்ல அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. இதுல ஆன்சர் இத்தனை செகண்ட்ல சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில ரசிகர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வேற என்ன ஒர்க் இருக்குன்னே தெரியல. ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒர்க் இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்க கமெண்ட் போடுவாங்க. இதை பார்த்துட்டு எட்டுல இருக்காங்க, நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க, நான் வேலையெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீங்க மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு. அவங்க சேவை வந்து ஒரு மிகப்பெரிய சேவை, இருந்தாலும் எல்லாருக்குமே இதை நான் வந்து கொடுக்குறேன். ஒரு முக்கியமான சீன்ல இப்ப என்னன்னா, இப்ப கனெக்ட் எங்கன்னு பார்த்தேன், நான் என்ன ஸ்டாண்ட் அப்ல ஜஸ்ட் ஒரு என்னன்னா, எல்லாரும் என்ன யோசிக்கிறது அப்படின்னா அந்த சீன்ல வர ஒரு டயலாக் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்குமே மிமிக்ரில அந்த டயலாக பேசுவாங்க, அந்த ஆர்டிஸ்ட் தான் இப்படிதான் பேசுவாங்க. இது வந்து இதுக்கப்புறமா இது ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகிற மியூசிக் சொல்லல, ஆனா என்ட்ரி ஆகி நின்னதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு மூணு நாலு ஸ்டெப் வந்து போறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் சுத்தி 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 பார்க்கணும். இது வரைக்கும் வந்தாச்சுல, நின்னாச்சுல ஒரு பாஸ், அதுக்கப்புறம் வித்தியாசமா இருக்கா இது, அதான் இப்ப எவ்வளவு அழகா. இதுல 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 வந்து 80s செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு, இதுல இருந்து நம்ம 80s ஸ்டாண்ட் அப்புக்கு சிரிக்கிறதுக்கான பல கண்டென்ட் இருக்கு, எவ்வளவும் இருக்கு. அதான் இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லீடு. கரகாட்டக்காரன்ல சண்முக சுந்தரம் அவர்கள் அவங்க அக்கா வீட்டுக்கு பொண்ணு கேக்குறதுக்காக உள்ள வர வீட்டுக்குள்ள நுழையும் போது வரக்கூடிய ரீரெக்கார்டிங். ஏன் இது ஞாபகம் இருக்குன்னா, அத்தனை வாட்டி அந்த படம் பார்த்திருக்கோம், நமக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த தபலாம் வாசிப்போம். ஒரு இசைஞானி ஒரு மாஸ்டரோ இந்த சீனுக்கு இது போதும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. அவரு கேட்டா உள்ள நுழையும் போது இப்படிலாம் வாசிச்சிருக்கலாம். அப்படியே காந்திமதி அவங்க பார்க்கும் போது அப்படின்னு வச்சிருக்கலாம். அதெல்லாம் ஏன் வைக்கல? அதான் ராஜா சண்முக சுந்தரத்துக்கு அவ்வளவு வச்சு அவரே ஏற்கனவே நெஞ்சு புடிச்சிட்டு உள்ள வராரு, அவ்வளவு ஹெவியா மியூசிக் பட்ட என்ன ராஜா சார் அவரே நெஞ்சதான் புடிச்சிருக்காரு. நிறைய இதுல ஆதம் மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அனெக்டோட்டல் கண்டென்ட் இருக்கு. அதாவது என்னன்னா வைக்கலாம், எக்ஸ்ட்ராவா வைக்கலாம். காரணம் என்னன்னா, சண்முக சுந்தரம் அவங்களுடைய பிரதர் தான் கரகாட்டக்காரனோட ப்ரொடியூசரே. அதுக்கப்புறம் ராஜா சார் வைக்கிறார்ல,
தேவையில்லாம அதிகமா வாசிச்சு மோசமாக்கின படங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் நாங்க அடுத்தது பேசுவோம். தேவையே இல்லாம என்னன்னா இந்த இடத்துல இவ்வளவுதான் மியூசிக் வேணுங்கிறது ராஜா சாருக்கு பர்ஃபெக்டா தெரியும். எங்க வேற ஒரு மியூசிக் போட்டு, ஏன்னா சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன் தியேட்டர்ல, இப்போ ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், இருங்க ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு போன் எடுத்துட்டு வச்சா அவ்வளவுதான், என்ன பேகி இவர் தான். நானும் ரொம்ப நேரம் பார்த்தேன், கடைசியில பார்த்தா அந்த சீன்ல ஒண்ணுமே இல்ல, எதுக்கு அப்படியே அந்த அதாவது படம் பார்த்து வெளில வந்து சார், சார் படம் செம்மையா இருக்கு சார், நான் போய் படத்தை பார்த்தேன், அந்த படம் பயமா இருக்கியா, கதை சாதாரணம் தான்யா, கதை நார்மல் தான், தேவையான இடத்துல கதை நல்ல கதை நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க, நல்ல ட்விஸ்ட் எல்லாமே இருக்கு, ஆனா அந்த மியூசிக் இல்ல படம் ஃபுல்லா எதுக்கு, ஏன் அவ்வளவு மியூசிக், அதாவது பயமான படமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து பயத்தை காமிக்கிறாங்களாம், இல்ல பயம் தான் கூட பரவாயில்ல. அன்னைக்கு கரோக்கே நைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்க, இந்த கரோக்கே நைட் எல்லாம் பண்ணுவோம் மாங்காய் டேட்ஸ்ல, அப்ப வந்து தொடர்ந்து ராஜா சார் பாட்டு தான் போட்டிருந்தோம், திடீர்னு ஆதவன் வந்து ஒரு ஒரு ரீசெண்ட் மியூசிக் டைரக்டரோட ரெண்டு பாட்டு போட்டாரு, நான் போய் தனியா உட்காண்டேன், என்ன லொகேஷன் ஆச்சுல, இல்லங்க அவர் பாட்டு ரெண்டு பாட்டு தொடர்ந்து கேட்டா தலைவலிக்குதுங்க. சோ அந்த மாதிரி எதுக்கு இந்த பாட்டுல இவ்வளவு சவுண்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. திருப்பி சவுண்டை பத்தி சொல்லும் போது ராஜா சார் சொல்லுவாரு, அது ஒரு சவுண்ட் எவ்வளவு டெசிபிள்ல இருக்கணுங்கிறத கரெக்டா சொல்லுவாரு. வாசிக்கிறவரே தயங்கி வாசிக்கிறாரு, எவ்வளவு மீனிங் இருக்கு பாருங்க, உள்ள நுழையும் போது எப்படி ஒரு தபிலிஸ்டே அடுத்து வாசிக்கலாமா, அடுத்த ஸ்டெப் போகுது இல்ல உள்ள பொறுமையா வராமா. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா தபிலிஸ்ட வாசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு ராஜா சார் வந்தோம்னா, அவர் பயந்து வச்சிருப்பாரு, இதுவே நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சார் போட்டிருப்பாரு நினைக்கிறேன். அவர் கேட்டிருப்பாரு ராஜா சார் என்ன, சரிங்க சார் போதும் நிறுத்திருங்க, நாலு பேர் போறோம் இல்லையே, இப்படிதான் இப்ப நீங்க ஸ்டோரி வந்து இதுக்கெல்லாம் தபலா வாசிக்க முடியாது. ஒரு படத்துல இதே மாதிரி ஒரு ஒரு சின்னதா மெல்லிசான ஒரு தபலா பீட்ட ஒரு பொண்ணு ஒரு டான்சர் ஒரு பொண்ணு உள்ள வரும்போது ராஜா சார் வச்சிருப்பாரு, அதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு, கரெக்டா வச்சிருப்பாரு. அப்படி அப்படி உள்ள வரும்போது அந்த பொண்ணு உள்ள வருது, வந்து அப்படி பாக்குது பேசுது, அதுக்கும் இருக்கு. அதான் சொன்னேன் சண்முகம்ன்றது ஏன் வாசிக்கணும்னு கேட்டதுல அது மாதிரிதான் இல்ல, கரெக்டா இருக்கும், பயத்துக்கும் வாசிச்சிருக்காரு பரதத்துக்கும் வாசிச்சிருக்காரு. அதான் இல்லங்க ஒரு மிருதம் இப்ப இந்த தபலால் அப்படி இருக்குல்ல, இதே மாதிரி மிருதங்கத்துக்கு ஒரு போர்ஷன் இருக்கு, ஆமா மூட்டு இருக்கு, மூட்டு இருக்கு இல்லையா, அந்த ரைட் மூட்டு, அந்த அந்த மூட்டுல வெறும் இப்படி தட்டிக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் ஒரு மூவி, அந்த மூவிக்கு ரீ ரெக்கார்டிங் வச்சுக்கிறாரு. இது கூட அவர் வச்சிருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், விசில். என்ன பண்ணாத அது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு, அது கூட வரும் தான். ஒரு சில விஷயங்கள் அப்படியே நம்ம ஷோக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி, ஒரு சில போட்டோஸ் காட்டுறேன், அது ஒன்னு அவங்களால பாட முடியுமா, இல்ல ஏதாவது பாடல் பாடலாம், இல்ல அட்லீஸ்ட் அவங்க பத்தி மிமிக்ரி பண்றதா பண்ணலாம். சரிங்களா, இவங்க ரெண்டு பேர் ரெண்டு விஷயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். எங்க ஷோக்கு மிகப்பெரிய சப்போர்ட் தந்தது திரு வெங்கட் பிரபு சார், அவர் வந்து ரொம்ப அதுல சந்தோஷப்பட்டாரு.
ஏன்னா இந்த ஷோவை பற்றி சொன்னோம், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூஃப் கண்டென்ட் மாதிரி கொஞ்சம் கலாச்சி ஜாலியாக பண்ணுறோம் அப்படின்னு டெஃபினட்டாக நான் அதை சப்போர்ட் பண்ணேன். நல்லாயிருக்கும், எப்பவுமே சிரிக்க வைக்கணும், அதான் மெயின், சிரிக்க வைக்கணும், அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி. அவர் அன்னைக்கு வரமுடியல ஷோக்கு, ஏன்னா அவர் டீம் எல்லாம் வந்திருந்தாங்க, வந்துட்டு போயிட்டு தலைவான எல்லாத்தையும் போய் ரிவீல் பண்ணிருக்காங்க. அவர் டீம்ல முக்கியமா பிரேம்ஜி அன்னைக்கு வந்து, பிரேம்ஜி வந்தாரு உட்கார்ந்து என்ஜாய் தி ஷோ, உட்கார்ந்து என்ஜாய் உட்காரவே முடியல, விழுந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணாரு. அவர் ஒரு சில இடத்துல அப்படி முகத்தை மூடிட்டாரு, முடிச்சுட்டு கீழே வந்தாரு. அவரோட இது என்னன்னா, எங்களுடைய மேனேஜர் மௌலி மதன், அவர் தான் எங்களுடைய டோட்டல் ஆர்கனைசிங் கம்ப்ளீட், எங்களை இந்த ஷோ நடத்துறதுக்கான முழு காரணமாக இருந்தார் மௌலி மதன். அவர் வந்து சொன்னார், பிரேம்ஜி வந்து பார்த்துச்சு, நல்லவேளை எங்கள் அப்பாவை எங்கேயாவது கலாய்ப்பாங்கன்னு நினச்சேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஜாலியான ஒரு பர்சன். அண்ட் ஹி டோல்ட் தட் உங்களுக்கு எப்பவுமே என்னோட சப்போர்ட் உண்டு அப்படின்னு. ஸோ அந்த ரெண்டு பேர்னா அவங்களுக்கு நாங்கள் வந்து தேங்க் பண்ணிக்கிறோம் அந்த டைம்ல, வி தேங்க் வெங்கட் பிரபு. அதுவும் முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்பவுமே வந்து ஒரு காமெடி விஷயத்த வந்து ஒரு காமெடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்கன்னா, ஏன்னா அவங்க நிறைய விஷயத்த கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு காமெடியன்ஸ், இவங்க எல்லாம் காமெடி பயங்கரமா பண்ண ஒரு ஆளுங்கன்ற போது, அவங்க இதை வேற லெவல் என்ஜாய் பண்ணும் போது, இந்த ஒரு காமெடியன்ஸே வந்து இதை என்ஜாய் பண்றாங்கன்னா, இது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலான்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்தது. ஸோ இவங்களுக்காக பாடல் பாடணும். ஆக்சுவலாக டிஎம்எஸ் சாருக்காக எங்களுடைய ஒன்ஸ் அப்பான டைம் கோலிவுட் வெர்ஷன் 2.0 ஒரு ஸ்பெஷல் ஆக்டிங் வச்சிருக்கோம், அது வந்து நாங்கள் இப்போ ரிவீல் பண்ணுறதா இல்லை. ஒரு சாங் எங்களுக்காக, ஒரு சாங் டிஎம்எஸ் சார், அது சுஷிலம்மா சாங். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான், நல்ல அழகி என்பி, நல்ல அழகி என்பி, நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான், ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பி, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான், நல்ல நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே, புது மாப்பிள்ளைக்கு வந்த நேரமடா, வந்த மணமகள்தான் வந்த யோகமடா. நிஜமா வந்து கமல் சார் அதுக்கு அவர் கேட்டது அதுதான், எனக்கு இந்த டியூன் செட் ஆகலன்னு ராஜா சார்ட்டே சொல்லிட்டாரு. ராஜா சார் வந்து ஒரு பாயிண்ட்ல, உங்களுக்கு என்ன மாதிரிதான் டியூன் வேணும்னு கேட்டாரு. எனக்கு வந்து நான் பார்த்ததிலே அவர் சரி நாளைக்கு வாங்க அனுப்பிச்சு விட்டாரு. புதுமா பிள்ளைக்கு அப்பா பாரு நல்லா இருக்க அப்படின்னு இருக்க, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தி நல்ல அழகி என்றேன், நல்ல அழகி என்றேன். வேற ஒரு லிரிக்ஸ்க்கு தன்னுடைய புதிய ஒரு டியூனை போட்டு அவ்வளவுதான்ப்பா, எங்களை பேச வைக்கிறியா? ஆனா நடிகர் தினம் சிவாஜி கணேசனை இவ்வளவு மாடர்னா இந்த போஸ்ட் தான் நான் பாத்தேன். இன்னைக்கு பல ஹீரோவே இப்படிதாங்க வயசாயா, இல்ல இல்ல மறுபடியும் இல்ல, இந்த மாதிரியான கெட்டப் வந்து ரொம்ப படத்துல வந்து தலா அஜித் இந்த மாதிரி சால்ட் அண்ட் பேப்பர் லுக் வராரு, எத்தனை படத்துல விஜய் சேதுபதி இப்படி வராரு, முதல்ல சால்ட் அண்ட் பேப்பர்ல வந்தாரு, இப்ப சால்ட்டாவே வராரு. இமயமும் இமயத்தின் அருகில் இருக்கும் இன்னொரு மலை முகடும். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது என்னன்னா, ஒரு குருவும் சிஷ்யனும் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் தான். ஒரு நல்ல குரு, ஒரு நல்ல சிஷ்யன். ஒரு வாய்ஸ் ரெண்டு பேர். ஏன் இனிய துன்பங்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரத ராஜா பேசுகிறேன். அதாவது இந்த பர்டிகுலர் சீன்ல தான் எங்க டைரக்டர் வேற மாதிரி யோசிச்சாரு. இன்னைக்கு அவர் வந்து டைரக்டர் சார் தான் கூப்பிட்டாரு, அதுதான் பாக்யராஜ் சார். அது ஒரு அந்த இந்த அதான் சொன்னேன், இந்த இதெல்லாம் இந்த காலத்தில் எங்கே இருக்குன்னு தெரியல. அது இவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்த குருன்னு சொல்கிறதுக்கே எல்லாரும் வந்து கூச்சப்படுறாங்க போல இருக்கு. ஆனால் இங்கே ரெண்டு பேர் தான் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல டைரக்ஷன், நல்ல திரைக்கதை, பியூட்டிஃபுல் நம்ம சினிமாவோட பிகெஸ்ட் பில்லர். அதுவும் எங்கள் ஷோவில் இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு. அது ஷோ வந்து பார்த்தாங்கன்னா நல்லா தெரியும், ஒரு ஆக்டர் டிரெக்டராகவும் இருந்து ஆக்டும் பண்ண முடியும், அது ஒன்று இருக்குல்ல, மேனேஜ் பண்றது பண்றது, எல்லாத்தையும் ஹிட்டும் பண்ணணும், நான் டிரெக்ட் பண்ணணும், நானே நடிக்கணும், ஸ்கிரிப்ட் பார்க்கணும், அந்த அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த இதை பிரேக் பண்ணி விட்டது பயங்கரம். வர முடியாத ஒரு நண்பர். ஆஹா, இவர் இந்த லிஸ்டே கிடையாது, இவர் 1980 சேர்ந்தவரா? ஸ்டாண்டப்பின் தலைவனே அவர். பட்டிமன்ற நகைச்சுவை மாதிரி இருந்த ஒரு நகைச்சுவைய பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஒரு மகா நகைச்சுவையாளர். இவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், இப்போ இருக்கிற ஸ்டாண்டப்பில் ஒரு சமீபத்தில் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ பார்த்தேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்தனும் உள்ளே வந்தோன்னே கமான் எப்படிலாம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சார் அப்படின்னா, நம்ம சிரிக்கிற ஷோக்கு வந்திருக்கோமா, அவங்களெல்லாம் நாம அந்த மூடு கொண்டு வராங்களாம், எப்படி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஓகே கமான் எப்படி லாப், வி ஹவ் டு டூ அன் ஐஸ் பிரேக்கர் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு முதல் முத்து மட்டும் தான் உள்ளே நுழைஞ்சோன்னே 30 நிமிஷம் சிரிக்காமே காமெடி பண்ணுவாப்பில், அவர் சிரிக்க மாட்டாப்பில் எதுக்கும்,
கூட உள்ளவங்க அத்தனை பேரும் ஒன்று ஒன்று சிரிப்பாங்க. சிரிக்காம ஸ்டாண்டப் காமெடி பண்றதுல த பெஸ்ட் தமிழ் ஸ்டாண்டப் காமெடி இஸ் மதுரை முத்து. கெக்கப்புக்க கெக்கப்புக்கன்னு சிரிச்ச ஒரே இடம் நான் பக்கத்தில் உட்காந்துருக்கணும் மட்டும்தான். இவங்கெல்லாம் கூட அவரோட டிராவல் பண்ணியிருக்காங்க, நான் அவர் கூட அவ்வளோ பழைய, ஆனால் அவர் ரீசெண்டாக ஏதோ மிமிக்ரி பண்றேன்னு ஒன்று பண்ணாரு, அது பார்த்து பயங்கர ஹில்லேரியஸ். ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டாண்டப் தான் பண்ணது. என்னன்னா ஊர்ல எல்லாரும் இந்த மாதிரி ஒரு திரியறாங்க, அது என்னன்னா 100 வயசு 3 நிமிஷத்துல 150 வயசு பேசுறேன், எல்லாமே ஒரே வயசு. அது அது பழைய டைம். யுவர் வாய்ஸ் cannot be modulated within a second. Within a secondல மாடுலேட் பண்ணாலும் you have to sustain it for some time. இல்ல இல்ல. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதராஜா பேசுறேன். அதாவது இந்த மாதிரி சமாச்சாரங்களா என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து நீங்க அதே டயலாக பேசுறதால உங்களுக்கு மைண்ட் டியூன் ஆயிடுது. அதே இப்ப என்ன அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்கன்னா, முதல்ல 100 வயசு 150 வயசு என்ன, இப்ப நான் ஒரு நிமிஷத்துல 1/2 கிலோ வயசு பண்றேன், 2 கிலோ வயசு பண்றேன் சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி பண்றவங்களுக்கு நான் கொடுக்குற சேலஞ்ச், நிஜமாவே அந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறவங்க இருக்காங்க. நான் சேலஞ்ச் என்ன கொடுக்குறேன்னா, இவங்க வந்து சூப்பர் ஸ்டாரோடைய டயலாக உலகநாயகன் பேசுற மாதிரி மாத்தி பண்ணணும். தளபதி வாய்ஸ்ல வந்து தலை டயலாக மாத்தி பாத்து பண்ணுறோம், அதை நீங்க டக்கு டக்குன்னு பண்ணி காட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு சேலஞ்சிங்கே வரும். அதுவாதான் ஏ கண்டுபிடி சொன்னியாமல வந்திருக்கிற இடம் சூப்பர் தளபதி தலை தலை பேசுறது. இப்ப அதே வந்து கமல்ஹாசன் வந்து நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு டாமெட் காய் விட்டுருவான். இது வந்து கமல் சாரோட ஸ்டைல், ரஜினி சாரோட பஞ்சராகி இது இதெல்லாம் ஐயோ சொல்லிவிட்டோமா, மறுபடியும் மாங்காமலை கான்செப்ட் எடுத்து ஐயா இதை யாராவது எடுத்து பண்ணீங்க சண்டை போட முடியாது எங்களால. இல்ல இல்ல இது வந்து பண்ணுங்கயா, ஏன்னா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ அடுத்த போட்டோ நான் இது மாதிரி அங்கங்க தெளிச்சு ரஞ்சிதா ரஞ்சிதா அதாவது ஒரு ஒரு நம்ம ஷோல ஆன்மீகத்துக்கும் இடம் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன், என்ன பண்ணலாம் நீங்க யோசிக்கிறீங்க? நீங்க ஆன்மீகத்துக்கு ஏன்னா எங்க வேணாலும் கொடுப்பீங்கன்னு தெரியும், ஆனா இந்த போட்டோ பார்த்தனா நான் யோசிச்ச ஒரே விஷயம் தான், இவங்களுக்கு கிடைச்சதா கைலாசா பாஸ்போர்ட். ஆனா எனக்கு வந்து இவங்களை பார்க்கும்போது நாடோடி தென்றல் தவிர வேற எதுவுமே நியமம். அந்த மூக்குத்தி இல்ல ஏய் கொஞ்சம் அமைதியாரு அப்படி இவங்க தென்றலா இருந்திருக்காங்க, இப்ப தலைவர் நாடோடியா அங்க இருக்காரு, நாடோடி தென்றல் அன்னைக்கே சொல்லிட்டாரு. என்னன்னா அவர் சொன்ன மாதிரி வந்து இயக்குநருமே அன்னைக்கே அந்த டைட்டில் வச்சிருக்காரு இல்லையா, நாடோடி, அவர் நாடோடியா இருக்காரு, தென்றல் இவங்கதான் யாரு ரஞ்சிதா தான். சோ அந்த அளவுக்கு அந்த சிங்க் இருந்து பாட்டு தான் 1 2 3 4 யாரோ விளையாடும் தோட்டம் தினந்தோறும் ஆட்டம் பாட்டம் கொண்டு பொண்ணுதரு சாமி இந்த மண்ணு நம்ம பூமி மண்ணு நம்ம பூமி மத்தவங்களா கோவங்கள் வேண்டாம் கொஞ்சம் ஆற போடு முகமே தெரியல வேற முகமாங்க முக்கியம் யாரு யாருங்க இது கேப்பா நயன்தாரோட எவ்வளவு நல்ல போட்டோ இருக்கு இந்த போட்டோவை காமிச்சு. ஷீ இஸ் கிளாமரஸ் கியூட், இதுல நல்லா தான் இருக்காங்க. தி மோஸ்ட் கார்ஜியஸ் வுமன் இன் தி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி நவடேஸ். லேடி சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார். அதெல்லாம் தெரியல நகேஷ். அப்படியே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் தான், நான் வேற யாரும் சூப்பர் ஸ்டார் சொல்லுவேன். எனக்கு மோஸ்ட் கார்ஜியஸ் அழகான ஒரு நடிகை நயன்தாரா. த்ரிஷா வருஷமா ஹீரோயினா இருக்காங்க, அதனாலதான் 96 1996 அவங்க தான் வந்து அறிமுகம் ஆனாங்க அப்படின்ட்டு. நல்லா இருக்காங்க, மோஸ்ட் யங் சாமிங் ஹீரோயின், ரொம்ப வருஷமா நடிச்சாலும் இன்னமும் அந்த சாம் அவங்களுக்கு குறையில. 96 வந்து அவங்களோட ஒரு வேற லெவல் கொண்டு வந்துருச்சு. சில பேரோட ஃபேஸ் வேல்யூன்னு சொல்ல அந்த லுக் வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஏஜ் ஃபேக்டரே தெரியாது. அவங்க அந்த என்னன்னா ரொம்ப ஒரு ஒரு கிளாமர்லயே வந்து இந்த ஓவர் கொஞ்சம் அந்த கிளாமர் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஒரு லிமிட்டான கிளாமர், ஒரு அழகான பொண்ணு. ஸோ இவரோட வாய்ஸ் கண்டிப்பாக யாராவது எடுத்துதான்
ஆமா கண்டிப்பா யாராவது எடுத்துதான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, யாராவது எடுங்க அவரோட வாய்ஸ். ஜி இந்த ஷோ, ஜி இந்த ஷோ வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஷோன்ஸ் பண்ணி கோயில் விடுங்க கம்ப்யூட்டர் எயிட்டிஸ் பத்தி இருக்க நிறைய கலாச்சி கலாச்சி கலாச்சிக்கணும் அவர் சொல்ல முடியும் தேவையில்லையா? இல்ல இல்ல அவர் அவர் ரொம்ப நம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். அதாவது சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் நான் பார்த்து பேசினதுல ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் வந்து விஜய் சேதுபதி தான். இல்ல அவர் வந்து சினிமாவில் வந்து ஒரு ஒரு ஹீரோவில் ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை ஏற்படுத்திட்டு வர்றார். அவருடைய அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் படங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. என்னோட அப்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் படத்துக்கு எடுத்து மாற்றி மாற்றி நடிக்கிறார். எனக்கு தெரிஞ்சு அவர் அவர் ஸ்டைலில் தான் நடிக்கிறார். ஆனால் எல்லா கதைக்கும் வந்து அது வந்து செட் ஆயிருது. அந்த இல்லை அது அது வந்து ஆக்சுவலாக ஒரு இது என்ன அது என்ன மாதிரியான டைப் ஆஃப் ஆக்டிங்கிறது சில ஆக்டிங் முறைப்படி கற்றுக்கணும்னு தெரியும். விஜய் சேதுபதி படத்தில் போலீஸ் ஆனால் விஜய் சேதுபதி இஸ் ஆக்டிங் அஸ் அ போலீஸ் ஆஃபீஸர். ஒரு போலீஸாக விஜய் சேதுபதி நடிக்கல, ரெண்டுத்துக்கு அர்த்தம் வேற. அது போலீஸாக நடிக்கிறேங்கிறதுக்காக நம்ம வேற மாதிரி அப்படி இல்லை. விஜய் சேதுபதியே இப்போ எது இந்த கேஸில் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற அது வந்து விஜய் சேதுபதியே போலீஸாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது வந்து சூப்பர் ஸ்டார் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். சூப்பர் ஸ்டார் வந்து காப்பாக இருக்காருன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு ஐம் பேட் காப் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ஆஸ் அ காப். இது இது ஒரு வகையான ஆக்டிங். அது அந்த ஆக்டிங்கில் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். அது சில பேர் வந்து அந்த அந்த கேரக்டரை இப்போ ஒரு வக்கீல் கேரக்டர் பண்ணாங்கன்னா யார் சார் அந்த லீனிங் வக்கீல்னா அவங்கள மாதிரியே பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ இவங்களோட ஐடென்டிட்டி போயிடும், இவங்களோட ஐடென்டிட்டியும் இருக்கும் அதே சமயத்தில் அந்த கேரக்டர் வரும். அதான் விஜய் சேதுபதி. ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். எனக்காக ஒரே ஒரு பாடல் ராஜா சார் வாய்ஸில் நான் தேடும் செவந்தி போகுது பாட முடியுமா? பருந்து செல்ல வழி இல்லையோ பருவ கோயில் தவிக்கிறதே சிறகு இரண்டும் விரித்து விட்டே இளம் வயது தடுக்கிறதே பொன்மானே என் யோகம்தான் பெண்தானோ சந்தேகம்தான் என் தேவி என் விழி ஓடையில் நான் கலந்தே கனி விழும் என்ன தவம் கிடந்தே பூங்காத்து சூடாச்சு ராஜாவே யார் மூச்சு நான் தேடும் செவந்தி பூவிதான் ஒரு நாள் பார்த்து அந்தியில் போத்தது. சூப்பர் 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 ரியலி சூப்பர். அந்த படத்துல நீங்க கார்த்திக் சாரோட போலீஸ் கிட்ட பாத்துருக்கீங்களா? பாக்கலையா? அந்த படத்துல கார்த்திக் வந்து போலீஸா இருப்பாரு. ஆமா, அதுக்கு ஒரு விங் வச்சிருப்பாரு. அது கூட இல்ல, அதுல கார்த்திக் மீச வச்சிருப்பாரு. இல்ல கார்த்திக் சார் போலீஸா கூட இல்ல, அப்பவும் ஒரு ரொமான்டிக் தான். பொம்பளை போலீஸ காலிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே அந்த பொம்பளை ஹேய் என்ன தூ சார் நீங்க ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதெல்லாம் வேற. அதாவது இந்த பாட்டு சிச்சுவேஷன் இதுதானே? ஆமா, அது பாருங்க தான் கேரக்டர் ஒரு மாத்திக்கல கெட்டப்ப பாத்துறாங்க கேரக்டர் பாத்த பட்டைக்கறாங்க. சிச்சுவேஷன் என்னன்னா ராஜா சார் கச்சேரி பண்றாரு உள்ள கூட்டம் பிச்சிக்கிட்டு போகுது. பாதுகாப்பு நேரம் கையை இப்படி பிடிச்சிட்டு பாதுகாப்பு யாரும் அப்ப கொடுக்க வேண்டிய போலீஸ் இங்க பண்ணிக்கிட்டு இருக்குன்னா. இது மாதிரி நிறைய சீரியஸா ஹீரோ பண்ணி சிரிப்பு போலீஸ் கதாபாத்திரங்கள் சினிமாவில் நிறைய இருக்கு. இன்னொரு விஷயம் காலில தான் யோசிச்சேன். எப்படி நாங்க ஒன்ஸ் அப்பான் டைம் கோல்ட் ஷோல இந்த மாதிரி நிறைய போய் சம்சாரம் மின்சாரத்துல வீட்டுல சண்டை வந்துட்டு இருக்கும் போது சந்திரசேகர் வந்து அப்பா யூனியன் ஆபீசருக்கு போயிட்டு விசு கொஞ்சம் திங்க் பண்ணிருந்தா யோசிச்சேன் ஏய் யூனியன் என்ன தொழிலாளிங்க சண்டை வந்த தடுக்கிறதான வீட்டுல சண்டை வந்து என்ன தடுக்க மாட்டேன் யூனியன் ஆபீஸ் போய் என்ன கேளு வீட்டுல அவ்வளவு பெரிய சண்டை வந்து கோலாபுரி யூனியன் போயிடுச்சு வீட்டுல இருக்க யூனியன் போயிடுச்சு அந்த சமயத்துல சந்திரசேகர் வந்து யூனியன் ஆபீஸ் வரைக்கும் போட்டோம் ரோஸ்கர் வீட்டுல இருக்கிற சண்டைய உன்னால தீர்த்து வைக்க முடியல நீ யூனியன் ஆபீஸ் போய் அங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய சண்டையை எப்படா தீர்த்து வைப்பேன் 2.0 வச்சுக்கலாமா இல்ல இங்க ரிவீல் விசு சாரே அதை யோசிக்கல இது நான் எங்களோட ரைட்ஸ் இதை யாரும் எடுக்க கூடாது நான் சொல்லுவேன் என்ன சார் உலகம் போனாங்க இதான் சார் அந்த சென்டர் கோடு சென்டர் கோடு வரைஞ்சிருந்தாங்க
இந்த கோட் வரைஞ்சிருக்கு, நான் ஒரு கால் இந்த பக்கம் இருக்காது சார், இப்ப நீங்க வந்து சென்டர் கோட்ல நிக்கிறீங்க. அப்ப அந்த கோட்ல யாரோ தூக்கிட்டாரு, சதர்ன் ஹெமிஸ்பியர் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல கால் வச்சிருக்கீங்க. அந்த கோரை பார்த்து எனக்கு அத இந்த விசு சார் டயலாக் தான் கோலாவரி அப்படி நடந்து போய் அந்த கோட்டை தாண்டிட்டாங்க கோதாவரிங்கிறதுக்காக ஒரு அண்டா தண்ணி எடுத்து அப்படியே ஊத்திப்பாரு. அது ஒரு மாபெரும் மியூசிக் டைரக்டர்ல செனாய் சோ சமயம் விடம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நான் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டம்மா. கிருஷ்ண சாரோட பாடி லாங்குவேஜ்ல இருந்து நாங்க உங்களை ரிசர்ச் பண்ணிருக்கோம். அதை பத்தி வெர்ஷன் 2.0 ரிலீஸ் கண்டிப்பா அதெல்லாம் நீங்க லைவா பார்த்தாங்க சொல்லுங்க. இந்த ஷோ அப்கமிங்ஸ்ல நிறைய இடங்களுக்கு போகுது இல்லைங்களா? சோ இப்போ மார்ச்ல துபாய் வரும். UAE ரசிகர்களே, we are coming to Dubai. Dubai-ல சார்ஜாவா பைகிரிடா அபிதாபியா? மெயின் துபாய், மெயின் துபாயிலே வந்து ஒரு ஷோ பண்றோம். திருச்சி மதுரை ரசிகர்களே, உங்களை பார்க்க நாங்க கட்டாயம் ஒன்ஸ் அபான் டைம் கோலிவுட் 2 எடுத்துட்டு வரோம். அதே மாதிரி மலேசியா இருக்கு, சென்னை ரசிகர்களுக்கும் சொல்லணும். சென்னை ரசிகர்களுக்கும் கமிங் பிப்ரவரியில சென்னையில ஒரு ஷோ பண்றோம். அதே மாதிரி மலேசியா, அது ஜான் ஃபெப்ரில டெஃபினட்டா மலேசியா ஒன்று இருக்கு. US டூர் கூடிய விரைவில். ஸோ உங்களுடைய இந்த பணிகள் சிறக்க எங்களுடைய ஆதன் தொலைக்காட்சி சார்பாகவும் எங்கள் ரசிகர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நிஜமாலுமே ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்டு இன்டர்வியூவாக இருந்துச்சு. இதுவே இவ்வளோ செம்ம சுவாரஸ்யமாகவும் ரொம்ப நகைச்சுவோடு இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஷோ நிஜமாகவே ரொம்ப காமெடியாக இருக்கும். போய் பார்க்கணும் கண்டிப்பாக, எல்லோரும் போய் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கையோடு உங்கள் எல்லாருக்கும், உங்கள் மூணு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இவ்வளோ நேரம் எங்களை வந்து இன்டர்டெயின் பண்ணி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி இந்த வாய்ப்பு அளித்ததற்கு ஆதன் மீடியாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோம். உண்மையிலேயே வந்து இந்த மாங்கா ஐடியட்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய புது முயற்சி. அந்த ஸ்டாண்டப் காமெடியை எல்லாரும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். அதான் சொன்னேன், எங்கள் அப்பா சொல்லுவார், தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தெரியாத விஷயத்தை சொல்லுப்பான்னு. எல்லாருக்கும் தெரிஞ்சது தமிழ் சினிமா. அவங்க பார்த்து ரசித்த படத்தை பற்றி நீங்கள் எதையும் அந்நியமாக அவங்களுக்கு தோணாது, இந்த மாதிரி ஒன்று இது யார் இவர் அப்படி 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 அந்த யார் வருன்னு கேட்கறதுக்கும் காமெடி வச்சுருக்கோம், அதுவும் வச்சுருக்கோம். அதனால் எல்லாரும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஷோ தான். எங்களுக்காக பெரிய சப்போர்ட் பண்ண இந்த ஷோவை கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணது மிஸ்டர் மௌலி மதன், அவர் தான் வந்து கம்ப்ளீட்டாக எங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. இந்த சமயத்தில் அவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ட்ரிபிளம் ஈவெண்ட்ஸ் அவர் தான், அதுதான் அவரோட ஆர்கனைசேஷன். அண்ட் எங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்து பெரிய சப்போர்ட் பண்ணது வசந்தன் கோ விஜய் அவர்கள். ஸோ அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ இந்த டைமில் வி தேங்க் ஆல் த பீப்புள் ஃபார் த கிரேட் ஷோ. அதை விட நல்ல ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு பயங்கரமாக எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்ணிட்டு. டெஃபினெட்லி இதுக்கு வந்து பல்வேறு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டான சேனல்ஸ்னு நம்ம நினைக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரும் நண்பர்கள்னால எல்லாரும் வந்தாங்க, ரொம்ப அது என்ஜாய் பண்ணி. யார்ட்டையும் என்ன டீட்டெயில் எதுவுமே சொல்லலை அதை பற்றினது. அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களான்றத அப்படியே பார்த்தோம் சொன்னாங்க. ஸோ அதான் வந்து இவர் சொன்ன மாதிரி ஷோ யாருக்கும் அந்நியமாக இருக்காது. ஆனால் வந்து படம் பார்த்தீங்கன்னா பழைய படத்துலயே அந்நியன் வந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணிடுவோம். அதான் நம்ம இன்னைக்கு நாங்கள் பண்ணது எதுவுமே எதுவுமே பிளான் பண்ணல. ஆமாம், இதெல்லாம் ஃப்ரெஷ் கண்டென்ட், அப்படியே ஏதோ வந்துச்சு. இதுக்கு ரைட்ஸ் இருக்கு. வீட்டுக்கும் வீட்டுக்கும் வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளங்கதி வேணும், வீட்டுக்கும் வீட்டுக்கும் வாசப்படி வேணும், ஆஹா தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளங்கதி வேணும், ஆஹா தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும்
தத்தி தருங்கின்னு 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 தோமட வீட்டுக்கும் வீட்டுக்கும் வாசப்படி வேணும். தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளங்கடி வேணும். So thank you so much. நன்றி, வணக்கம்.